கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று அபாயம் குறைய துவங்கி இருக்கிறது என மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார் மேலும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் குணமடைந்த பேர் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் ராசாமணி ஏற்கனவே இருபத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் தற்போது ஒரே நாளில் குணமடைந்த பேர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பேர் தற்போது வீடு திரும்பியிருக்கிறார்கள் அதிலே கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் பத்து பேர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒன்பது பேர் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நான்கு பேர் அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை முப்பத்தி ஆறு பேர் இன்று பத்து பேரோடு சேர்த்து முப்பத்தி ஆறு பேர் வீடு திரும்பியிருக்கிறார்கள் அதே போல் மீதம் இருக்கக்கூடியவர்கள் இஎஸ்ஐ மருத்துவமனையிலிருந்து இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை என அடுத்த நாட்களுக்குள் பத்து முழுமையாக அத்தனை பேரும் பூரண குணமடைந்து வீடு திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இதேபோல் சேலம் அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்று பாதித்த மேட்டூரை சேர்ந்த மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் அவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மேட்டூருக்கு வழியனுப்பி வைக்கப்பட்டனர் அப்போது மருத்துவர்கள் உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்தனர் அப்போது மூன்று பேரும் செய்தியாளர்களிடமும் மருத்துவக் குழுவினரும் தங்களை நன்றாக கவனித்துக் கொண்டனர் என மருத்துவர்களுக்கு தங்களுடைய நன்றி என்றும் தெரிவித்தனர்